ஐயாஸ் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவி 32 அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது ஓவி 32 உள்ள பார்ட் 1 வந்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துங்கன்னா பார்க்கலாம். அந்த ஸ்கின்னு அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு இன் கேம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரெலாம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். புது கேரக்டரு புது கேரக்டரை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாசாக வச்சுருக்காங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பேர் நல்லா இருக்குது. ஆனால் பேரை தவிர எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகலாம். அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அதோட பவர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு அதோட பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரில. இப்போதைக்கு பேர் வந்து தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஓகேங்களா. நம்ம இதில் நம்ம ரீஜனில் நிறைய பேர் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். தலை ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எடுப்பீங்க. இது அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ பெட்டு ஃப்ளாஷு. அதாவது பெட்டுக்கும் பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமை பெட்டு ஓகேங்களா. அது வந்து இந்த அட்வான்ஸ் சர்வர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க ஒரு ஆமை பெட்டு. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஆனால் பவரை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பவரை ரீட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கூல்டவுன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. கூல்டவுன் வந்து பார்த்திங்கன்னா 150 செகண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. அதட்டு பேசிவ் ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூல்டவுன் நான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டது இல்லை. ஆக்டிவ் ஸ்கில்ல தான் கூல்டவுன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூல்டவுன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் பெட்டுக்கெலாம் பேசிவ் ஸ்கில் தான் கொடுப்பாங்க. சரி பார்த்துக்கலாம். இதோட பெட்டோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்களா. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல் மாதிரி இருக்குமா ஓகேங்களா. ஸோ ஸ்டீல் ஷெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. இந்த புல்லட்டாக இருக்கட்டும் எஃப்எஃப் அந்த கத்தியாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துலேயும் வர டேமேஜை வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. அதாட்டு இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து விழுற டேமேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா இதாகாது. கூல்டவுன் ஆகுதுக்கு 150 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். இப்போ ஒரு தடவை உங்களுக்கு டேமேஜ் வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டுனா 150 செகண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்று கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான கன்று தான் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் கனில் ஒரு சார்ஜ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கன்று CC-15 ஏதோ ஒரு கன் வந்து இருக்கும். சார்ஜ் பண்ணிட்டு அந்த ஸ்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டு டப்புன்னு விட்டோம்னா டேமேஜ் எவ்வளோ கொடுக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ்டோல் மாதிரி அடிக்கி சார்ஜ் எதுவுமே பண்ணாமல் நம்ம சும்மா அடித்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ்டோல் மாதிரி அடிக்கி ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு புல்லட்டாக போகும்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கி அதோட கேம் பிளே நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. 3 புல்லட் தான் இருக்குது ஓகேங்களா. ஸ்பேஸ்டோல் மாதிரி இருக்குது அடிக்கி நார்மலாக. அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா அதோட பவரே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் ஓகேங்களா. இனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து M1887 அந்த M10 அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுவீங்க. ஏன்னா M1887 வச்சு 4 அடி அடித்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். இது 2 அடியில் சார்ஜ் பண்ணிட்டு அடித்தா வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடிஞ்சு ஓகேங்களா. அது இல்லாமல் சின்ன வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டு 1 அடியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடியுது. இப்போ எனிமி கூட வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஓரளவுக்கு டேமேஜ் விழுந்துருந்தான்னா சார்ஜ் பண்ணிவிட்டு 1 அடி தான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காலியாகிடுதான் ஓகேங்களா. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் சார்ஜ் பண்ணும்போது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடக்கூடாது. அது ஒரு சேரை சார்ஜ் பண்ணாமலும் அடிக்கலாம். ஸ்பேஸ்டல் மாதிரி விட்டு விட்டு அடிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் 3 புல்லட்டு SMG புல்லட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுது. சாரி SMG இல்லை SG புல்லட்டு தான் எடுத்துக்கிடுது. பிளாஸ்மா கன்று மாதிரி இருக்குமோ அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா யோசனை வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது அட்டாச்மெண்ட்டு M1887X SVDY அதுக்கப்புறம் GROSA-X M249X இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. இதில் M1887X பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். கிளாஸ் ஸ்குவாடில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா விழும். அந்த ஏர் ட்ராப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆனால் ஏர் ட்ராப்லேயும் ரொம்ப ரேராக தான். ஒரு 10 மேட்ச்சுக்கு ஒரு தடவை இல்லை 5 மேட்ச்சுக்கு ஒரு தடவை அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது ஓகேங்களா. ஸோ அதை வந்து இப்போ ஏர்டா போடுவோம் ஏர்டா போடுவோம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது M1887X அப்படின்னு மின்னிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 புல்லட் இருக்கும். 3 புல்லட் இருந்தால் கண்டிப்பாக டேமேஜ் ரேஞ்சு அந்த மாதிரி ஏதாட்டு குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம 2 புல்லட் வச்சு எப்படி அடிக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பவராக இருக்குது. அதனால தான் இதை ரொம்ப ரேர் ஆக்கி வச்சுட்டாங்க ஓகேங்களா. அந்த ஏர் ட்ராப்பில் மட்டும்தான் கிடைக்கும். ஏர் ட்ராப்பும் 10 மேட்ச்சு 5 மேட்ச்சுக்கு ஒரு தடவை தான் விழுவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க. இதை வந்து இப்போ ஷூட் பண்ணி காமிச்சிடலாம் ஓகேங்களா. 3 புல்லட் வச்சுட்டு பார்த்துக்கோங்க.
மூணு புல்லட்டில் ரெண்டு புல்லட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாக் ஆகிட்டான். இதே நம்மளுக்கு ரேஞ்ச் கொஞ்சம் தள்ளி இருந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மூணு புல்லட்டில் ஒரு எனிமி வந்து பார்த்திங்கன்னா நாக் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கன்னாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்டேட்டுக்கு அப்புறம் இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவரை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மெயின் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்குவாடில் ஏட்ரா போடுறது, அது வந்து எல்லா இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா விழும். பர்கட்ரி, பெர்முடா ரீமாஸ்டரு, கலஹாரி, இனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்பேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்குவாட் வந்தீங்கன்னா வரும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விழும் ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் இனி வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே நீங்கள் ரீசப்ளே மேப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரீசப்ளே மேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வைக்கோங்களேன், அந்த சாதா ரீசப்ளே மேப் மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெஸ்ட்டு, பேக் பேக்கு, கன்னு ஸ்கின்னு, சாரி கன்னு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ் எலக்ட்ரிக்கு ஹேங்கரில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லாம் கிடையாது, நாங்கள் நாலு கண்டெய்னரை தூக்கி இறக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறக்கி வச்சுருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து ஹேங்கர்லேயும் அந்த மாஸ் எலக்ட்ரிக்லேயும் இல்லை ஓகேங்களா. ஆனால் கட்டூல் ஸ்டீவை என்ன பாவம் பண்ணுது அப்படின்னு தெரியல. கட்டூல் ஸ்டீவால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இடமே இருக்காது, ரிவர் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது ரீமாஸ்டரில் இருக்கும், வெறுமுடாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டூல் ஸ்டீவாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இடமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது, ரூம் வச்சு போட்டாலும் வீட்டுக்கு ஓடி வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தையும் தூக்கிட்டு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற்றி வச்சு அந்த ஓப்பன் ஸ்பேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை ஓகேங்களா. அங்கே அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர வீடு வந்து பார்த்திங்கன்னா வச்சு தொலைஞ்சிட்டாங்க. இனியும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப குறையுது அந்த கட்டுள் சிட்டி இடத்துல ஓகேங்களா. அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலெக்ஷனு, வால்ட்டு, அதாட்டு நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்கிற இடமும் அந்த கன்னுஸ்க்கு வந்து எமோட்டு அது இதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டாங்க. ஒரே இதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனு, கலெக்ஷனு, எமோட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஒரே செக்ஷனில் இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சாங் வந்துங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்மளுக்கு தேர்ட் அனிவர்சரி சாங் வேணுமா, இல்லை வேறு ஏதாட்டும் கொலாபரேஷனோட சாங் வேணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி விட்டுருக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ பிக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மொத்தமாக கிளாஸ் ஸ்குவாடுக்கு அது இல்லாமல் சாதா மேட்சுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இனிமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடுக்கு தனி, அது இல்லாமல் சாதா மேட்சுக்கு தனி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரில, மேபி வந்து பார்த்திங்கன்னா சாதா மேட்சில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆமோ எடுத்துடக்கூடாது, பேக் ஃபில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி குறைச்சி வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி லோன் உல்ஃப் ஸ்ட்ரைக் அவுட்டு, ஸ்ட்ரைக் அவுட்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, ஆறு டீம் வச்சு விளையாடுற மாதிரி 24 மேட்ச் நடக்கும் அந்த டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும் பார்த்திங்களா. இது வந்து கிளாஸ் ஸ்குவாட்லேயும் அப்பப்போ தான் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃப்லேயும் வரப்போகுது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லூடோ மோடு, இந்த மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூடோ மோடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா பற்றி பேசலாம். அது பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்லாம் என்ன தேவையில்லாத கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற பக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியல கிராஃப்லாம், ஆனால் 20-30 புது ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லான்ச் ஆகிருக்கு. அது என்னதும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதுட்டு பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதை மட்டும் காமிங்க. அதுக்கப்புறம் கிராஃப்லேண்டில் அந்த பெரிய சைஸ் காளானாக இருக்கட்டும், அது என்னது இந்த குகைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் நடத்துவாங்கள்ல அந்த மாதிரி வந்து இந்த பெட்ரம்பிளில் உள்ளதை தேவையில்லாமல், பெட் மேனியாவில் உள்ளதை தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. கிராஃப்லேண்டில் பக்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இவங்களுக்கு வைக்கல, ஆனால் என்னத்தில் அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்து அதையும் ஒரு இதாக மாற்றி அதுலேயும் அன்லிமிட்டட் அமௌண்ட் வைக்க முடியாமல் நம்ம நாக்கு தள்ளி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததுலாம் OB32 பார்ட் 1 ஓகேங்களா. பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும், இல்லைன்னா நாளானிக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கலாம், மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதேமாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிஸ்டேட்டாருங்க, பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.